ஹலோ, நீங்க தான் பிரியாங்கறதா? ஆமா. என்ன ஓமா, இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சி பாத்துருக்கமா? முன்ன பண்ண பழக்கமா? அப்படி இருக்கும்போது எங்க பாஸ் எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? அதுல சார், அது வந்து அவர் இன்டர்நேஷனல் பிகர். இல்ல சார், ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போறா கூட நான் விட மாட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல நீ ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும். நான் வந்துறேன் சார், இது வந்துறேன். என்ன வந்துறேன், வா. ஏய், அள்ள கேஸ்ல ரெடியா இருக்கீங்களா? ஆ, போன் ஃபைல்ல கரெக்ட்டா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். ஆ, பார்ட்டி கமிங், ரெடி ஸ்டார்ட் சார். போன். ஆ, நோ 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 சார், போன் சார். ஐயா, ஆ, ஐ வில் மீட் டுமாரோ. ஐயா ஐயா, எஸ், ஏ யூ ப்ளீஸ், ஐ நோ. ஏய் ஸ்டாப். ஏமா, நீ தான் அந்த பிரியாங்கறதா? எங்க ஆளு எவ்வளவு பெரிய மல்டி மில்லியர், அந்த ஆளு எப்படி நீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம், உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கராட்டா பண்ணாரு, அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கமான், இவர் அவனை கிண்டல் பண்ணாரு, நல்லா பார்த்து சொல்லு. இல்ல, ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறி வச்சுங்கிறாங்க, மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா? சார், ப்ளீஸ், நான் சொல்றது. நோ நோ, நான் கேட்கவே மாட்டேன். இந்த பார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீர்வேன். என்னடா லைன்ல இருக்காரு? யாரு? கலெக்டர். கலெக்டர் என்ன? அவனை வேற லைன்ல வர சொல்றான். ஓகே சார். எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது. ஒரு ரோ நான் பாண்ட பாட்டே பாடி என் பின்னாடியே சுத்தி சுத்தி கலட பண்ணிட்டு இருந்தா, அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி. ஐம் வெரி சாரி சார். சார், உங்களுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நானே உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கூட நானே பே பண்ணிடுறேன். ஓகே சார், அப்போ உங்களை நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். டெய்லி வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. இவள் போலே பார்த்ததில்லை, இரவினில் மடல் பூத்த முல்லை, இளம் காற்றும் பூவும் இன்று இணை சேர்ந்ததோ துணை சேர்ந்ததோ. ஹலோ 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 ஹலோ. சுப்கே சுப்கே சோரி சோரி தும்சே பியாரி சுந்தர் நாரி அன்பை கொஞ்சும் பொம்பை காரிதா ஹெப்பல்லே பல்லே ஹைஷாவா கை பிடிச்சா நை சாதா. ஹலோ மேடம், நீங்க பாத்துட்டு போன பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னா ஆபரேஷன் தேட்டர் கொண்டு போயிருக்காங்க, உடனே வாங்க. ஹலோ ஹலோ, யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன், சும்மா இருந்தவனே போன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சுட்டே இல்ல. ஏய், உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படி சொல்லணும். அவ ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மம்மி அந்த பிரியா பொண்ண ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்து அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா. இதை அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா ஓ மம்மி என் வீட்டுக்கு பரவழைச்சு எவ்வளவு லட்சம் டாலர் செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி இருப்பேன். அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலை நிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டே. ஏய், நான் உன்ன சும்மா விட மாட்டேன், கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் இழுத்துடுவேன். என்ன, நீ யாருன்னு நினைச்சே? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னால சுத்திருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன். வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ். ஐயோ, நான் சொல்றத கேளுங்க மேடம், அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு த மேட்டர். யா, நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்ப அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ சீட்டி, அது டாக்டர் பாத்துக்குவா. அவர் கொடுக்கறது எல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லையே, நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பாய்.
போதும் பா, கைய கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்? நாளை காலையில பிரைட்டா வரவ வர. ஏன் அட ஒரு மாதிரியா இருக்கு? அட ஏன் தள்ளி நில்ல? என்ன சொல்லுங்க? அட மூடா பா. ஹாய் மாம்ச. அட மூடு. அட மாம்ச. என்ன ரொம்ப டைட்டா போடாத? என்ன டைட்டா போட? 45 பாடி வச்சிட்டு டைட்டா போடாத, லூசா போடாத. முழுகறே. ஆண்டி, ஆண்டி என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அவரை காணோம்? அது மறுபடியும் ஒரு ஃப்ராக்சர், மறுபடியும் ஒரு ஆபரேஷன். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த டாக்டர் இன்ஸ்டால்மென்ட்ல ஆபரேஷன் பண்றாரு. அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அத பத்தி திங்க் பண்ணிய. ஆண்டி, அது வந்து நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆண்டி, இவர என்ன மறுச்சு மறுச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை? அதுல ஆண்டி, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளிய போக சொல்லுங்க. You go out, yeah. என்னை வா. Yes, yeah. நானா? Yeah, yeah. மையா? Yeah, yeah. You go out, yeah. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கற அது பாயும் புலி. பாரு, இன்ன கொஞ்ச நேரத்துல பேய் அரஞ்ச மாதிரி ஒரு அலற சத்தம் கேக்கும், பாத்து நடந்துக்க. மேடம், ரெடி? அப்பன் தாடி. ஆண்டி, அது வந்து நேத்து ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன். நானும் நானும் அவரை லவ் பண்ணது. Oh, I'm so lucky. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு, என் சன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபிராக்சர் என்ன ஆகலாம். I'll kill you. Come on, mommy.